வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். என்னுடைய ஸ்டைல் வந்து என்னடான்னா, சொல்றது என்னுடைய தர்மம். நீ கேட்டு நடந்தினா ஓகே, இல்லைன்னா அதுவும் கர்மம், அவ்வளோதான். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த ஊரடங்குன்னு போடுறானுங்க. இந்த ஊரடங்கு மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஃப் அப்படின்னு கொடுப்பான். இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அப்படின்னு இருந்தது. இப்போ 1ஆம் தேதியிலேருந்து காத்தால 6 மணிலேருந்து 10 மணி வரைக்குமா என்னமோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு நதி ஓடி வருகிறது, அந்த நதிக்கு குறுக்க அணை கட்டிட்டோம். எல்லா கேட்டையும் ஒரே முறை திறந்து விட்டால் என்னாகும் யோசிச்சு பாருங்க. அந்த கருமம் தான் நடக்குது இந்த லாக்டவுன்ல. இப்போ காலையில 8 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் அவன் அவனுக்கு வசதியான நேரத்தில் அவன் வெளியே வரும்போதே டிராஃபிக் ஜாமு, வெங்காயம், இதில் எல்லாத்தையும் லாக்டவுனுங்கிற பேரில் அணை கட்டி வச்சுக்கிட்டு ரிலீஃப் அப்படின்னு ஒரு 4 மணி நேரத்தை விட்டா என்னாகும், கூட்டம் அம்முது, கூட்டம் அம்முது, டிராஃபிக் ஜாம். இது ஒரு பாயிண்ட். இப்போ இந்த கொரோனா, கொரோனா பரவுதலை தடுக்கணும், அந்த சங்கிலியை உடைக்கணும். இப்போ கொரோனா வந்த பிறகு அது வேற இம்சை, அதெல்லாம் ரிஸ்க் சமாச்சாரம். அது வைத்தியம் ஒரு இம்சை, மருத்துவமனையில் அந்த ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகள், அது இது எல்லாம், இது இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வேற ஏதேதோ பிரச்சனைலாம் வருது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு, வருமுன்னர் காத்தல், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்து ஊறு போலக்கெடும். இந்த மாதிரி மொட்டையா மொத்தையா 4 மணி நேரம் ரிலீஃபு அப்படின்னு சொல்லி விட்டாச்சுன்னா என்ன, எல்லா பாயவா ரோட்டுக்கு வந்துடுறோம். நம்ம நாம இந்த லாக்டவுன் போடுறதுனுடைய நோக்கம் என்ன, ஜன நடமாட்டத்தை குறைக்கணும், மக்கள் மத்தியில் அந்த டிஸ்டன்ஸ், தனிநபர் இடைவெளி, அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இந்த பையன் தும்மனான்னா அவனுக்கு பல்ப் மாட்டேங்குது இவனுக்கு கொரோனா இருந்தால், இல்லை அவனுக்கு கொரோனா இருந்து அவன் தும்மனா இந்த நாய்க்கு பல்ப் மாட்டேங்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து காலையில் 6 மணிலேருந்து கணக்கு வச்சுக்கணும், ராத்திரி 10 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம், அங்கே ஒரு 6 மணி நேரம், இங்கே ஒரு எத்தனை மணி நேரம், நாம் கணக்கில் வீக்கு கணக்கு போடுங்க. எப்படியும் வந்து இந்த டவுனில் கார்பரேஷன்லாம் வந்து இந்த வார்டு வைஸ் டிவிஷன் இருக்கும், இந்த வார்டுகளுக்கெல்லாம் வந்து என்ட்ரி கேட்டுன்றது ஒரு 4 5 இருக்கும். அங்கேயே வந்து ஒரு செக் போஸ்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு, இதப்பா காலையில் 6லேருந்து 8 வரைக்கும் இந்த வார்டு, 8லேருந்து 10 வரைக்கும் இந்த வார்டு, நேரம் போதலையா, ஒரு 5 5 வார்டாக ரிலீஃப் கொடு. அப்போ வந்து மக்கள் கூட்டம் குறையும். சின்ன மேட்ரு, சூட்சமத்தில் மோட்சம். இது கூட வந்து ஸ்பார்க் ஆகலைன்னா அது என்னடா மேட்டர்னா, மெயின் வந்து ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பிளான் பண்ணப்படாது, ஃபீல்டுக்கு போகணும். இத்தனை நாள் எனக்கு கூட இந்த யோசனை வரல, ஏன் நான் ஃபீல்டுக்கு போகலை, என்ன வேலை இருக்குது இது ஒய்யால, நாம் என்ன காம்ப்ளெக்ஸாக கட்டி விட்டுருக்கோம் வாழை வாங்குறது, இல்லை கந்து வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கோமா, வட்டி வசூல் பண்ணுறேன், போனால் 100 ரூபா செலவு, அவ்வளோதான், இல்லை நமக்காக வாய்தா போச்சு, வயசாயிடுச்சு, நம்ம ஆளுங்கள்லாம் எங்கே போயிட்டாங்க தெரியல, செத்து போயிட்டாங்களா, குரு விட்டு போயிட்டாங்களா,
வீட்டுக்குள்ளேயே அடங்கிட்டாங்களா தெரியாது. எல்லாம் புதுசா இருக்கு. கருமத்துக்கு ஏன் போறது அப்படின்னு போறது கிடையாது. நேத்திக்கு தான் போனேன். போகும்போது தான் வந்து அந்த டிராஃபிக் ஜாமு அந்த வெயில் யோசிச்சு பாருங்க. இது சூழ்ச்சி மொத்தம் மோட்சம். நானும் கரடியா கத்திக்கிட்டே இருக்கேன், நீங்க போறது தப்பான வழியப்பா, போற போக்கு சரியில்லைப்பா, இதனால உபயோகம் இல்லைப்பா. இப்ப இந்த ஜிஎஸ்டி மேட்டரை எடுத்துக்கோங்க. இந்த ஜிஎஸ்டி மேட்டர்ல நேற்றுக்கு தான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது வரி வாங்கும் போதே ஸ்டேட்டுக்கு தனியா சென்டருக்கு தனியா போயிருக்கு. ரெண்டு ஸ்டேட் தொடர்பு கொள்ளுது பாருங்க, அது மட்டும்தான் வந்து சென்டர்ல இருக்கு. இப்ப ஒட்டுமொத்த வரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கைக்கு போய் நமக்கு வரணும்னா கிழிஞ்சிரும். யோசிச்சு பாருங்க, இந்த இரண்டு மாநிலங்கள் தொடர்பான அந்த வரி வருவாயில் இருக்கக்கூடிய பங்கை கொடுக்கறதுக்கே இப்படி தாலியா இருக்கிறானுங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப வெறும் கையில முழம் போட முடியுமா? முடியாது. பைசா இருக்கணும், கையில காசு, வாயில தோசை. இது இந்த கவர்மெண்ட் செக்டார் எல்லாமே வந்து இந்த மாதிரி நாசமுத்து போறதுக்கு காரணமே வந்து என்னடான்னா, காசை முதல்ல கொடுக்க மாட்டான். காசை முதல்ல கொடுக்க மாட்டான். இதெல்லாம் உடைச்சார் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு டெண்டர் போடுறேன். டெண்டர் போடும்போது நான் பேங்க் வட்டியும் சேர்த்து தானே போடுவேன். 100 ரூபா செலவு, பேங்க் வட்டி 2 ரூபா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதனால ராஜசேகர் ரெட்டி என்னடா பண்ணார்னா அட்வான்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எதுக்கு? இந்த அணை கட்டுற திட்டத்துக்கெல்லாம். அந்த மாதிரி ப்ரீபெய்டு சர்வீஸ் வரணும், ப்ரீபெய்டு சர்வீஸ் வரணும். அப்போதான் வந்து அரசு அரசு வேலைகளில் அந்த என்ன சொல்றது குவாலிட்டி இருக்கும். அதை விட்டு போட்டு நீ இந்த மாசம் சப்ளை பண்ணு, நாங்கள் 2 வருஷம் கழிச்சு காசை கொடுக்குறோம்னா எல்லாம் வேலைக்கு ஆகுமா? இந்த மாதிரி 1008 இருக்கு. இவனுங்கன்னா என் ரேஞ்சுக்கு யோசிக்கணும்னா 1000 வருஷம் பிடிக்கும் போது. இப்போ அப்போ நன்றி வணக்கம். சித்தூரில் இருந்து முடிவேசன்.